எங்க ஊர்ல வந்து கள்ள வீட்டுக்காரங்க பள்ள வீடுதான் ரொம்ப சீப்பா நினைப்பாங்க. குழாயில தண்ணி பிடிக்க போனோம்னா கூட அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும், அதுக்கடுத்து தான் நாங்கள் பிடிக்கணும். ஏன் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வருஷம் வருஷம் அப்படின்னு சொன்னாலும் நீ என்ன இவ்வளோ வாய் பேசுகிற ஜாதி, இந்த ஜாதி வச்சுக்கிட்டு இவ்வளோ இது பண்ணுற அப்படின்லாம் கிண்டல் கேலியாக பேசுவாங்க. The community of people who formerly were known as the untouchables of this country, who are popularly known today as Dalits, the people who are upper caste, consider them to be impure. For a young boy running into school, just because he comes from the Dalit community, he may not be allowed to eat along with the others, because the spillover from his plate should not fall into somebody else's plate. And it is a matter which affects and hurts very deeply the soul of the Dalit. So we started with the word human rights. And then we tried to understand what was Dalit human rights. We understand that these are very powerful words. But who are we? Who are we? All those who are working for promotion or the protection of human rights of all people, they are all human rights defenders. பொம்னாக்கி ஹையர் ஆதிடாவுனால ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது இருந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 2001 திருச்சியில் நடந்த ஒரு ட்ரைனிங் தான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங். அதுலேருந்து வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்குலாம் உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்லாம் தெரியாது. இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றாலுமே எங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னோடு தெரியாது. உலக அப்படி இருக்கப்போ இந்த ட்ரைனிங் போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற முடிஞ்சு. Normally, the government won't allow any private organization to get into the school activities. It's very difficult in Tamil Nadu, even in India, whole India. UN mechanism is the tool for us to approach the government. Then again, we have to convince the headmaster. On the importance of human rights education. அதாவது வந்து குழந்தை உரிமை, மனித உரிமை கல்வியில் வந்து குழந்தை உரிமைகள் நம்மளுக்கு பாடம் இருக்குது. விளையாட உரிமை, கல்வி உரிமை, பேசுவதற்கான உரிமை, இந்த வந்து எழுதி போடு சுதந்திர உரிமை, சுதந்திர உரிமை, நடமாடும் உரிமை. எங்கள் அம்மா வந்து தட்டடுத்து வேலை பார்க்குறாங்க, எங்கள் அப்பா லாரி ஓட்டுறாங்க. எல்லா வேலையும் என்னையை தான் பார்க்க சொல்லுவாங்க, எங்கள் அண்ணனை பார்க்கவே சொல்ல மாட்டாங்க. எங்கள் வீட்டில் ஆம்பளை பையங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, பொம்பளை பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அவங்கள ஆம்பளை பையங்க இருக்காங்கல்ல, ஏன் அவங்கள பார்க்க சொல்லுவாங்க? எல்லாம் ரெண்டு பேரும் ஒரே பிள்ளை இதில், ரெண்டு பேர் நீங்கள் பெற்ற பிள்ளை இதில், எதுக்கு என்னையவே எல்லாம் சொல்கிறீங்கன்னு சொன்னால், அவங்க ஆம்பளை பையங்க, அவங்க தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும் இருப்பாங்க, நீ எல்லாம் போயிடுவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி என்னை அடித்தாங்க, அடித்து கரண்டியை வச்செல்லாம் பின்னாடி அடித்தாங்க, முதுகில் அடித்தாங்க. அடிச்சிருந்த இந்த இடத்துல இப்படி காயம் ஆயிடுச்சு, எனக்கு மூஞ்சிலெல்லாம் அந்த எனக்குள்ளலாம் காயம் வந்துருச்சு. ஒரு வாட்டி ஒரு பின்னு ஒரு அவங்க அம்மா என்னமோ திட்டுனாங்கன்னு சொல்லி தீ குளிச்சு இறந்து போச்சு. அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்து போச்சு. ஒரு வாட்டியெல்லாம் நினச்சி இது எங்கள் வீட்டில் பூச்சி போடுறதுக்கு மறந்துருந்துச்சு, அதை சாப்பிட்றதுக்கு. அப்புறமேல எதுக்கு நம்மளுக்கு தான் சொன்னதா மிஸ் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லி எதுவாக இருந்தாலும் தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டான். இட் ஸ்லோலி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சில்ட்ரன். வி கனாட் மூவ் த பேரண்ட்ஸ், வி கனாட் சே த பேரண்ட்ஸ் யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட்.
a small group of children will gather. They will discuss the issues. They will move the community to discuss with the community members. The community members includes the parents of the children also, the same children. There is a space for the children to talk with their family itself. So that changes. That way we are creating the change in different ways. Teachers, children, and the family members, through the family members, neighborhood. So the chain will go like this. In Tamil Nadu, there is a practice in some area. They won't send their girl child to the school. Some children are asking their parents, why you are not sending my sister to the school? She has a right. In a simple way, we can say each child can make a change through practicing the human rights values. That is important. இங்கே முதல் வந்து டீச்சர்ஸ் கிளாஸ்க்குள்ளே வந்தாங்கன்னா கம்போட தான் வருவாங்க. ஆனால் இந்த மனித உரிமை கல்வி வந்த பிறகு டீச்சர்ஸ் எல்லாம் கம்பை விட்டுட்டு நல்லா அன்பாக பேசுகிற மாதிரி வராங்க. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுல நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. 13 வயசு பிள்ளைய இது பிள்ளை ஏன் பண்ணுறீங்கன்னாட்டா குடும்பத்தில் வறுமை தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தப்பு, அரசாங்கம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல பணம்லாம் செலவழிக்குது, படிக்க வைங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களும் படிக்க வச்சான். அந்த நிச்சயதார்த்தம் நிறுத்திட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு 9th படிச்சுட்டு இருக்கு. After my experience with in our organization was long, 6 years a year, only in this educational process, trainings, field visiting schools, meeting with the children and teachers, that experience gave me the hope. It is possible, the change is possible in the society through the children and the teachers who are involved in this process. Now we are in 22 states, the Human Rights Education Program. பொண்ணா பிறந்ததுல நான் தப்பா நினைக்கல. பொண்ணா பிறந்தது நல்லதான். பொண்ணா பிறந்த இப்போ நான் வந்து பொம்பளை பிள்ளைன்றனால தான் எனக்கு நிறைய உரிமைகள் கிடைக்குது. ஆனால் அது எனக்கு மறுத்துருக்கு.